தமிழ்நாடு அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் உதயநிதி ஸ்டாலின். கடந்த 2021 சேப்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்ற இவருக்கு ஆட்சி அமைக்கும் போதே அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். உதயநிதியோடு பல்வேறு அமைச்சர்களுக்கும் இலாக்கா மாற்றம் மற்றும் கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழ்நாடு நிதியமைச்சர் PTR அவர்களுக்கு கூடுதல் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உதயநிதி அமைச்சரானதன் மூலம் தமிழ்நாடு அமைச்சர்களின் எண்ணிக்கை தற்போது 35 உயர்ந்துள்ளது. அமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டை விளையாட்டின் தலைநகராக மாற்றுவேன் என்று சொன்ன உதயநிதி முதல்வர் கோப்பை மாநில கபடி போட்டிக்கு 45 கோடி ரூபாய், துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற வீரர்களுக்கு 4 லட்சம் ரூபாய், வயது முதிர்ந்த விளையாட்டு வீரர்கள் 9 பேருக்கு தலா 60,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு தன்னுடைய அமைச்சர் பணியை தொடங்கினார். உதயநிதி அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு அறிவிப்பு வெளியானவுடன் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து வருகிறார்கள் அதிமுகவும் பாஜகவும். அமைச்சரானால் நடிக்க கூடாது என்று ரூல்ஸ் இருக்கிறது என்றார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார். கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அமைச்சர் பதவி கேட்டார் MGR. அமைச்சரானால் நடிக்க கூடாது என்ற நிபந்தனையை ஏற்க மறுத்து தொடர்ந்து நடிப்பேன் என்று பிடிவாதம் காட்டினார் MGR. ஆனால் தனக்கு அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் உதயநிதி அறிவித்த முதல் அறிவிப்பு இனி நடிக்க மாட்டேன் என்பதுதான். கமலஹாசன் தயாரிப்பில் நடிப்பதாக ஒப்புக்கொண்ட படத்தை ரத்து செய்துவிட்டேன் என்று விமர்சனங்களுக்கு செயல் மூலம் பதில் கொடுத்தார் உதயநிதி. உதயநிதியை விமர்சிக்கும் ஜெயக்குமார் MGR ரூல்ஸை மீறினார் என்பதை ஏற்றுக்கொள்வாரா? தொடர்ந்து ஆளுநரை திமுக எதிர்க்கிறதே, உதயநிதி அமைச்சராக்க மட்டும் ஆளுநர் தேவையா என்கிறார்கள் அதிமுகவின் ஜெயக்குமாரும் பாஜகவின் நாராயணன் திருப்பதியும். வாரிசு அரசியலை ஏற்க முடியாது, உதயநிதிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் என்று அறிவிப்பு செய்வாரா ஆளுநர் ரவி? ஸ்டாலின் கை காட்டும் நபருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதுதான் ஆளுநர் வேலை என்பதை MLA ஆகாத நாராயணனுக்குத்தான் தெரியாது. ஆனால் முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமாருக்கு கூடவா தெரியவில்லை? உதயநிதிக்கு அமைச்சர் பதவி தருவதுதான் புது மாடலா? நாங்கள் எல்லாம் 25 வருடங்கள் உழைத்துதான் ஆளுநர் என்ற பதவிக்கே வந்தோம் என்கிறார் தமிழிசை. 25 வருடங்கள் உழைத்தும் தமிழிசையால் தமிழ்நாட்டில் கவுன்சிலர் கூட ஆக முடியவில்லை. தலைவராக இருந்தபோது தன் கட்சியைச் சேர்ந்த ஒருவரை கூட MLA ஆக்க முடியவில்லை. தற்போது அவர் உழைத்துதான் ஆளுநர் பதவியை பெற்றாரா? ஆளுநர் என்ற நியமன பொறுப்பை அடைவதற்கு எதற்காக உழைக்க வேண்டும்? நியமன பொறுப்பில் இருந்து கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை கேள்வி கேட்கிறார் தமிழிசை. மேயராக சிறப்பாக செயல்பட்டு தனது நிர்வாக திறமையை நிரூபித்தார் ஸ்டாலின். அதே போலதான் சேப்பாக்கம் MLAவாக தனது நிர்வாக திறமையை நிரூபித்தார் உதயநிதி. எந்த திறமையின் அடிப்படையில் தமிழிசைக்கும் இள கணேசனுக்கும் ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டது? எந்த திறமையின் அடிப்படையில் நிர்மலா சீதாராமனுக்கும் எல் முருகனுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது? உதயநிதிக்கு உடனே பதவி தரலாமா என்கிறார்கள். கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாமல் திடீரென IPS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்த அண்ணாமலைக்கு பாஜக துணைத் தலைவர் பதவியை கொடுத்தது ஏன்? அரசியலில் வாரிசு என்பதை தாண்டி அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதையே மக்கள் பார்க்கிறார்கள். வாரிசாக இல்லாத EPS மற்றும் OPS எப்படி ஆட்சி செய்தார்கள்? எப்படி எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? UP முதல்வர் யோகியும் இந்திய ஒன்றிய பிரதமர் மோடியும் வாரிசு இல்லைதான். ஆனால் அவர்கள் மக்களுக்காக பணி செய்தார்களா? உதயநிதி ஸ்டாலின் வாரிசுதான். ஆனால் மக்கள் விரோத CAA சட்டங்களை கிழித்தெறிந்து 20க்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கினார். விவசாயிகளுக்கு எதிரான சட்ட மசோதாவை எதிர்த்தார். நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து போராடியும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். இளைஞர்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் TNPSC தேர்வில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிராக போராடினார். இந்தி திணிப்பிற்கு எதிராக போராடினார். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு துணைவேந்தராக இருந்த சூரப்பா கடிதம் எழுதிய போது அண்ணா பல்கலைக்கழகத்தை பாதுகாக்க போராடினார். கொரோனா காலத்தில் உண்ண உணவு கூட இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்ட போது வீடு வீடாக நிவாரணப் பொருட்களை கொடுத்தார் உதயநிதி. தமிழ்நாட்டிலேயே கொரோனா தடுப்பூசி முகாம்களை அதிகம் நடத்தி தடுப்பூசி அச்சத்தை போக்கி மக்கள் இயக்கமாக மாற்றியவர்தான் உதயநிதி. இது போல ஒரு ஏற்பாட்டை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று உலக நாடுகளே பாராட்டிய 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஒருங்கிணைத்தார். நிர்வாகத்தில் மட்டுமல்ல கட்சியிலும் இளைஞரணி செயலாளர் பொறுப்பு கிடைத்தவுடனேயே 25 லட்சம் இளைஞர்களை சேர்த்ததோடு 3.5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகளை நியமித்து கட்சியை அடிமட்ட அளவில் வலுப்படுத்தினார். அன்புமணி ராமதாசும் வாரிசுதான். வாரிசு என்பதற்காகவே அவரை ஏற்றுக்கொண்டார்களா? தேர்தலில் வெல்ல வைத்தார்களா? ரம்மி விளம்பரத்தில் நடிப்பது ஏன் என்று சரத்குமாரை செய்தியாளர்கள் கேட்டபோது நான் எனக்கு ஓட்டு போடக்கூட தான் சொல்கிறேன், போட்டார்களா என்றார். பல வருடமாக அரசியலில் இருக்கும் அவருக்கே அதுதான் நிலைமை எனும்போது
அரசியலுக்கு நுழைந்தவுடனேயே உதயநிதியின் தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலாகட்டும் உள்ளாட்சி தேர்தலாகட்டும் அவருடைய பிரச்சாரம்தான் திமுக வெற்றியில் பெரும் பங்காற்றியது. குறிப்பாக எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் கட்டவில்லை என்று ஒத்த செங்கலை அவர் தூக்கி காட்டிய போது மோடி உருவாக்கி வைத்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே சரிந்து விழுந்தது. தமிழ்நாடு முழுவதும் சுற்றிய அவர் தனது தொகுதியில் சில நாட்கள் மட்டுமே பிரச்சாரம் செய்தும் 69% மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். இத்தனை சாதனைகளையும் அவர் பெற்றது வாரிசு அடிப்படையிலேயா அல்லது அவரது திறமையாலா? தன்னுடைய கட்சியில் இருக்கும் மத்திய அமைச்சர்கள் முதல் பாஜக ஆளும் மாநிலங்கள் வரை வாரிசுகளை ஆள வைக்கும் பாஜக, பிற கட்சிகளை மட்டும் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் என்பார்கள். இதற்கு பின்னணியில் உள்ள அரசியலை தெரிந்து கொண்டாலே அவர்களுடைய சூழ்ச்சியை புரிந்து கொள்ளலாம். ராஜீவ்காந்தி இறந்த பின்பு காங்கிரஸ் கட்சி பல தடுமாற்றங்களை சந்தித்தது. பலர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்கினார்கள். ஆட்சியையும் பாஜகவிடம் இழந்தது காங்கிரஸ் கட்சி. அழியும் நிலைக்கு சென்ற காங்கிரஸ் கட்சியை மீட்டெடுத்தார் சோனியா காந்தி. 5 ஆண்டுகளில் ஆளும் கட்சியாக்கினார். சோனியா காந்தியை வாரிசு என்று புறக்கணித்திருந்தால் இன்று காங்கிரஸ் கட்சியே இருந்திருக்காது. இன்று வரை காங்கிரஸ் கட்சியை குடும்ப அரசியல் என்று பாஜக விமர்சனம் செய்வதற்கு காரணம் அவர்கள் அழிய வேண்டுமென்ற உள்நோக்கு அரசியல்தானே தவிர வேறில்லை. இந்த உத்தியைத்தான் தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், காஷ்மீர், கொல்கத்தா என்று பயன்படுத்தி வந்தார்கள். அதையே தான் தற்போது தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களிடம் அது எடுபடாது. வாரிசு என்பதை தாண்டி அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் என்பதையே இங்குள்ள தமிழர்கள் பார்ப்பதால்தான் திறமையான உதயநிதி போன்றவர்கள் மக்கள் மனதை வெல்கிறார்கள். திறமையில்லாத வாரிசுகளும் வாரிசு அடிப்படையில் வராதவர்களும் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதை பாஜக புரிந்து கொள்ளாதவரை இளவு காத்த கிளிதான்.